தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ நம்மளுடைய எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எதுவாக இருந்தாலும் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டு எயித்து ஸ்டூடெண்ட்டு டென்த்து ஸ்டூடெண்ட்டு நீட் எழுத போகிற ஸ்டூடெண்ட்டு கட் நீட்டுடைய கட் ஆஃப் டீட்டெயிலு நீட்டுடைய கட் ஆஃப் அனலைசிஸு அட்மிஷன் தொடர்பான அனைத்து விஷயங்கள் இது எல்லாமே வந்து நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம் அதனால் நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வீடியோவுக்கு உங்களோட லைக்கை கொடுங்க ஸோ உங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்குமே வந்து அடுத்தடுத்த வீடியோக்கு இது ஒரு மோட்டிவேஷனை எங்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறது எல்லாேருமே ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம்தான் என்ன அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு கிடையாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருந்தோம் நாம் என்ன காரணம்னா என்னப்பா இது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து பொது தேர்வு அப்படின்னு சொன்னால் இது எப்படி இது சாத்தியம் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்வுனால் என்னென்ன தெரியாது ஈவன் வந்து நாம் படிக்கிற காலத்தில் கூட ஐந்தாம் வகுப்புலாம் பொதுத் தேர்வு கிடையாது எட்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுலாம் இருந்தது தான் ஒரு காலகட்டத்தில் இப்போ அது எல்லாமே இல்லாமல் இப்போ இருக்கிற நடைமுறை அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒன்றாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு முறை கட்டாய தேர்ச்சி அப்படின்னு சொல்கிறது இருந்துகிட்ருக்கு திடீர்னு ஏதனால இந்த மாற்றம்லாம் கொண்டு வந்தாங்க எல்லா விஷயங்களும் எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான் இருந்தாலும் சிம்பிளாக நான் பழச கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இது எதனால் இதை மாற்றினாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் பழசு அப்படின்னு சொல்கிறது ஒன்றுமே இல்லை ஒன்றாவது வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு முறை கட்டாய தேர்ச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதனால் கட்டாயமாக தேர்ச்சி இருந்தால் இவங்க படித்தாலும் படிக்காமல் போனாலும் மாணவர்களுக்கு தேர்ச்சியானது கிடச்சிடுது நைன்த் ஸ்டாண்டர்ட் வந்து அவங்களுக்கு மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறதுனால அப்போ ஒரு ஃபில்ட்ரேஷன் கண்டிப்பாக நடுவில் நமக்கு தேவைப்படுது அப்படின்றதுனால அவங்க ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புன்னு சொல்லி ஒரு பொதுத் தேர்வு முறையை வந்து அமல்படுத்தினாங்க இது நேரடி அமல்படுத்தலை ஏற்கனவே இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து புதிய கல்வி கல்விக் கொள்கை அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த கல்விக் கொள்கையில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லு சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு விஷயந்தான் இந்த ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு அப்படின்னு சொல்கிறது இதை மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதை அமல்படுத்தினாங்க தமிழக அரசும் வந்து டேட்டு எக்ஸாம் டேட் உட்பட எல்லாமே சொல்லியாச்சு எக்ஸாம் டேட்டு மார்ச் அண்ட் ஏப்ரலில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸாம் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு மற்றும் ப ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் பயப்பட தேவையில்லை இவங்க அந்தந்த பள்ளியிலே எக்ஸாம் எழுதிக்கலாம் வெளியிலிருந்து இருந்து மட்டும்தான் டீச்சர் வந்து அதை சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க வேறு எந்த ஸ்கூலுக்கும் அவங்க போய் எழுத தேவையில்லை அவங்கவுங்க பள்ளியில் எழுதலாம் இது இல்லாமல் நீங்கள் அடுத்த மூன்று வருடங்களுக்கு உங்களை நாங்கள் ஃபெயிலெலாம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அதனால் பயப்பட தேவையில்லை நீங்கள் தைரியமாக எழுதுங்க அப்படிலாம் சொல்லிட்டு வந்தாங்க இருந்த வந்து தொடர்ச்சியான எதிர்ப்புகள் வந்து இது அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது என்ன காரணம் எதனால் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இவங்கள படிப்புன்னு சொல்லி அவனை ரொம்ப ப்ரெஷர் படுத்தி வேறு ஏதாவது பிரச்சனைகள் மாணவர்கள் உருவாகிடும் அப்படின்னா சில கல்வியாளர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இதை பற்றி யோசித்து அரசுக்கு வந்து ஒரு நெருக்கடியான ஒரு நிலையை கொண்டு வர ஆரம்பித்தாங்க அந்த நெருக்கடியான நிலையை கொண்டு வரும்போது தான் தமிழக அரசை என்ன பண்ணான்னா சரி இப்போ வேண்டாம் இதை நம்ம அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு முடிவை கொண்டு வந்துட்டு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு பொது தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை கே இதை கேட்ட எல்லா மாணவர்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க ஏன்னா இந்த வருஷம் வந்து செவன்த்து படிக்கிறவங்க அடுத்த வருஷம் நமக்கு பப்ளிக் எக்ஸாமான்ற ஒரு பயம் மனசில் இருந்தது ஃபோர்த்து படிக்கிறவங்க அடுத்த வருஷம் நமக்கு ஃபிஃப்த்து படிக்கணுமே அது ஒரு பயம்னு இருந்தது ஃபிஃப்த்து படிக்கிறவங்களும் எயித்து படிக்கிறவங்களும் ஐயோ இந்த வருஷமே நம்ம பப்ளிக் எழுதணுமா என்னென்னவோ சொல்கிறாங்களே அது என்னென்னு புரியலேன்னு சொல்லி மாணவர்களுக்கு பயம் இருந்தது எல்லா பயமும் வந்து இன்றைக்கி இன்றைக்கி வந்த இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் எல்லாருக்குமே போயிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கூட இது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் ஆனாலும் அதே நேரத்தில் மாணவர்களுக்கு வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பாக தேவைதான் படுது இது எயித்துலேருந்தோ அல்லது வந்து டென்த்துலேருந்தோ இருக்குது பட் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கே கூட தமிழ் சரியாக படிக்க தெரியல ஆங்கிலம் சரியாக படிக்க தெரியல சரி தமிழ் மீடியத்தில் படிக்கிறாங்க அதனால் இவங்களுக்கு ஆங்கிலம் தெரியலன்னு சொன்னால் கூட ஏற்றுக்க முடியும் ஆனால் தமிழே இவங்களுக்கு வந்து தகராறாக இருந்தது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த நிலைமை நிறைய மாணவர்களுக்கு இருக்குது நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன் ஸோ இதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறது வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் கண்டிப்பாக தேவை தான் அட்லீஸ்ட் ஒரு எயித்தில் இருந்து அந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும் ஓகே கல் பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒரு முடிவு எடுத்துருக்காங்க அது கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் ஆனால் இதை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அவங்க விட மாட்டாங்க திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷம் அல்லது இரண்டு வருடத்தில் திரும்ப இந்த வந்து நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் அதனால் இப்போதைக்கு இது நல்ல விஷயமாக இருந்துகிட்டுருக்கு மாணவர்களும் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க பெற்றோர்களும் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ எல்லோரும் போல் சந்தோஷமாகவே இருக்கட்டும் மாணவர்கள் எல்லாருமே ப பப்ளிக் எக்ஸாம் இல்லை அப்படின்றதுனால படிக்காமல் விட்டுறாதீங்க அவங்க வேறு ஏதாவது ஒரு மெத்தடை வச்சு உங்களை பா படிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை கண்டிப்பாக கொடுப்பாங்கன்றதை மனசில் வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்